வணக்கம் மக்களே. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, வினத்தோட வீடு குடி போறதுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க நைட்டு காலையில தாங்க கிளம்பணும், ஒரு விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு கிளம்பிருக்கோம். கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டாச்சு. இப்போ இப்பதான் காலையிலே போயிட்டு வந்தோம். அங்க போயிட்டு வந்துட்டு இப்ப ரிட்டர்ன் நாங்க இன்னொரு அடி போறோம். இதுதான் எங்களுக்கு வினத் எடுத்து கொடுத்த ஷர்ட்டு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி போட்டுருக்காங்களா? அப்புறம் ப்ரோ சொல்லுங்க, எங்க ஊரை பத்தி சொல்லுங்க. செமையா இருக்கு. எனக்கு என் ஊரை பார்த்த ஃபீல் இருக்கு. என்னோட ஊர் வந்து மதுரை கிட்ட அருப்புக்கோட்டை வெளிநாடு சைடம். எனக்கு என் ஊரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது அந்த ஒரு வில்லேஜ் டைப்ல ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அது எங்க ஊர் டச் பண்ணாலே ஒரு ஃபீல் வரும் எனக்கு. அந்த ஃபீல் எனக்கு இங்க கிடைச்சிச்சு. ஆல்ரெடி நான் ஒரு தூரம் வந்திருக்கேன் அஜித் வீட்டுக்கு. எனக்கு ஆனா இவ்வளவு தூரம் வெளியில அவுட்ரு வந்தது இல்ல. ஆனா எனக்கு இப்ப வந்தது வந்து இன்னும் நல்லா எக்ஸைட்டா இருக்கு. என் ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால வினோத் வீட்டுக்கு போற வழியிலையும் காட்டுறோம். அவன் வீட்டுக்கு போற வழிய பாருங்க. நான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே ஃபர்தரா அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப நான் பேசுறேன். ஓகேவா? பாய் மக்களே, ஒரு வழியா நாங்க வினோத் வீட்டுக்கு கிளம்பியாச்சு, வந்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங்கே அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப நாங்க போறது எதுக்குடா? சோறு சாப்பிட போறோம். ஏன்னா செம்ம பசியில இருக்கும், நல்ல தூக்கம். காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தோமா, நானும் அஜித்தும் வந்தோம். அது செம்ம டிரைவிங்ல தலையா வலிச்சிருச்சு அவனுக்கு. அஜித் தான் ஓட்டிட்டு வந்தான். வந்து அங்க அவங்க பால் காய்ச்சிட்டு அப்புறம் நாங்க வீட்டுல போய் தூங்கிட்டோம். இப்பதான் எந்திரிச்சோம். வினோத் கத்து கத்து கத்திக்கிட்டு இருக்கான், ஏன் இன்னும் வரலன்னு. இதுதான் அவங்க வீட்டுக்கு போற ரோடு. இப்ப நம்ம கட் பண்ணோம்ல, அதுதான் ஜெயம்கண்டவனோட மெயின் ரவுண்டான மாதிரி. இதுதான் ரெண்டு தலைங்களோட ஊரு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நேரா வினோத் வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் சோறை தின்னுட்டு. என்ன சோத்துல வேற சாம்பார் தான் போடுவோம். ஆமா, சோத்துல சாம்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. அதனால அங்க போயிட்டு நம்ம வீட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிட்டு, முதல்ல சோறு தான் முக்கியம் நம்மளுக்கு. அதை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறோம். நம்ம சேனல் வந்து சோறு தான் முக்கியம். எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போச்சு, எனக்கு வினோத்துக்கு அஜித்துக்கு மூணு பேருக்குமே டிஸ்கஷன் போச்சு. அதில் ரெண்டு பேர் வந்து சரி மாற்றலாம் அப்படின்ற ஒரு மாதிரி பேசுகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பேர், உங்களுக்கு ஒரு கேட்சியாக ஒரு பேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணலாம். அதுக்குன்னு உங்கள் பேரை சொல்லி பேர் தானே நம்ம இதில் என்ன இருக்கு? இந்த பேருங்க இந்த மாதிரி இருந்தாங்க சந்து நமக்கு எப்படி கண்டு தெரியும். மக்களே, ஒரு வழியா வினோத் வீட்டுக்கு வர்ற வழிய பாருங்க. மக்களே, இவன ஊருக்குள்ள வீடு கட்டுறானா? ஊரை அவங்க எங்கே போறாங்கன்னு கேட்குறியா? ஊர் அவுட்டர்ல போய் வீடை கட்டிருக்கான் மக்களே. ஊர் அவுட்டர்னு கூட சொல்ல முடியாது, நடு காட்டுல போய் வீடை கட்டிருக்கான். நீங்க பாத்தீனே வாங்க பாருங்க, ரூட்டை காட்டுறேன். எனக்கு அந்த தடா ஃபால்ஸ் அப்படி போகணும், மக்களே போகணும்ல, அந்த ஞாபகம்லாம் வருது இந்த ரூட்டை பார்க்குறப்ப. எனக்கு தடா ஃபால்ஸ் போகிற ரூட்லாம் ஞாபகம் வருது. ஒரு தடவை ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த வீடியோ பண்ணலை, சதாசிவாக்கு ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. எனக்கு ஆந்திராவுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இந்த ரூட்டை பார்க்குறப்ப. பாருங்க மக்களே, இந்த ரூட்டில் நாங்கள் வீடியோ கால் ஒரு 3 மணிக்கிட்ட இங்கேருந்து ரீச் ஆகி வந்தோம். அதுவும் வீடு தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். ரூட் மேப் ஒழுங்காக இல்லை. இந்த ரோடை கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுவும் ஏர்லி மார்னிங் யோசிச்சு பாருங்க, நைட்ல என்ன தெரியும், யார் இருப்பா, யார்கிட்ட வழி கேட்கறதுலே தெரியாம வந்தோம் நாங்க இந்த ரூட்ல. என்ன சொல்லிட்டு இருந்தோம்?
பாருங்க கைஸ், மூணாவது பந்தி வந்து முடிஞ்சு அவங்களே ஏஞ்சி போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஏந்திரிக்கிறாங்களா இல்லையானே தெரியல மக்களே. இது என்னன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. பாருங்க இட்லி வேணுமா தம்பி? உனக்கு என்னப்பா தோசைலாம் வேணா போறா ஹோட்டலுக்கு. தோசை கேட்குற இடத்த பத்தியா பாருங்க. இந்தோ வந்துட்டேன், இந்தோ வரேன் வரேன் மக்களே. இந்த இட்லி மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன் மக்களே. இப்போதைக்கு நம்ம வந்து வினோத்தோட வீட்டுக்கு போறோம். உங்க வீடு காட்டுறேன் பாருங்க. பாருங்க தலைய பாகுபலிய பாருங்க. பெட்ரூம் இது காட்ட. இதுதான் கைஸ் வினோத்தோட அவங்க அம்மா. பாருங்க எவ்வளோ சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்ரூம் கைஸ் நான் அது ரெடி பண்ணல. வீடு வந்து ஆக்சுவலாக இன்னும் இந்த வீட்லேயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்க. அது அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல், ரொம்ப பெருசு. நீங்கள் ஆனால் பாருங்களேன், டேய் நான் சாக்ஸ் போட்டிருக்கேன்டா. பாரு மக்களே, ஏய் காட்டுறா, ஏய் கட்டாயிரும் அப்படியே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலில் அந்த ஒரு நாய் படுத்தாலே எதுவும் இடம் இருக்காது. இதுலேருந்து இங்கே எங்கேருந்து எங்கெல்லாம் ஐயோ உள்ளே வாங்குது போயிருங்க அப்படியே மக்களை. இங்கே பாருங்க மக்களே, அவங்க வீட்டுக்கு மக்களை இங்கே பாருங்க, அப்படியே சுற்றி வயல். இவன் எப்படின்னா வயலுக்கு நடுவில் வீடு கட்டின மாதிரி செம்மையாக கட்டியிருக்கான். எனக்கு ஒரு இது நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக வந்து நான் இப்போ போய் மாடி உங்களுக்கு காட்டுறேன். மாடியிலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் நைட்டே பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. பின்னாடி ஃபுல்லாக சோள தோட்டம் வந்த பாருங்க. நான் இவ்வளோ சோள தோட்டம் போட்டிருக்காங்க பாரு மக்களை. என் மாடியில் போய் காட்டுறேன் இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. சுத்தி காடு கைஸ், அங்கே பாருங்க சுத்தி காடு மக்களே. பாருங்க மக்களே, வெறும் விவசாயம் பண்ணுறது தான், சோளம் இதுதான் வச்சுருக்காங்க. பாருங்க பாருங்க, தலை ஒரே குஷியில் தான் இருக்கார். அவர் சொந்த ஊருக்கு பாருங்க, அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிறது தான் வினோத்தவங்க அப்பா. எப்படி நிம்மதியாக தூங்குறாங்க பாருங்க, மரத்தடி நிழலில் செம்மையா மக்களே அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோங்க. ஐயோ கண்ணு பரவாயில்ல, விட பேசு பேசுறதுல மக்களே. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன ஆச்சு அப்படின்னா, தலைவருக்கு அதாவது அபுபுரோக்கு வந்து தேனிலெல்லாம் கொட்டிச்சு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு தேனி கொட்டிச்சு. ஆமாம் மக்களே, இவங்க வீடு கட்டியிருக்க இடம் பார்த்தா தேனியோட கூட்டுக்குள்ளே கட்டியிருக்கான் போல போட்டுச்சு. கழுத்தில் செம்மையாக ஒரு போடு. இதே இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க மக்களே. எவ்வளோ தேனி இருக்குது பாருங்க மக்கள். இந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி ஆடு மாடு இதை விட நிறைவான வாழ்க்கை என்ன இருக்குது, அது மாதிரி இருக்குது கைஸ். அது நல்லா இருக்கு. ஹாய் மக்களே, இதுதான் என்னோடய கொல்லை. இதில் தான் இப்போ தான் சோளம் போட்டோம், மக்கா சோளம். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள்.
நம்ம மக்காச்சோளம் போட்டு இப்பதான் நான் அறுவடை பண்ணி முடிச்சேன். அடுத்தது ஏர் ஓட்டுறதுக்காக வெயிட்டிங். கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வந்து ஈரம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஏர் ஓட்டல. நாளைக்கு இல்லைன்னா நாலு அன்னைக்குள்ளே நான் ஏர் ஓட்டிடுவேன். ஃபுல்லாக ஏர் ஓட்டிட்டு அடுத்தது வந்து கார்த்திகை மாதம் கடலை போடலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். யார் கூட வினது அந்த கல்லை இல்லது நிலக்கடலை நிலக்கடலை அது போட போகிறேன். இதுதான் ப்ரோ அப்போ ப்ரோ அந்த எண்ட் இருக்குல்ல டெட் எண்ட் இதுலேருந்து இதுலேருந்து இது இந்த சென்டர் இல்லாமல் அதுக்கு அந்த அந்த டெட் எண்ட்லேருந்து அந்த டெட் எண்ட் மக்களே இதுதான் கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையான ஒரு ஆலமரம். பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அஜித் இப்போ தொங்க போகிறார். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் பார்த்து இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறவங்கலேருந்து எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. வீட்டை ஓரளவுக்கு காட்டியிருப்போம். நல்லா அவனோட தோட்டத்தையும் காட்டினோம். நான் சொன்ன ஒரு ஆலமரம் அதையும் ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அஜித் ப்ரோவில் தொங்குறதெல்லாம் ஓரளவு காட்டியிருக்கேன் பாருங்கள். இல்லை ஏதாச்சும் கமெண்ட் வீடியோஸில் ஏதாச்சும் நாங்கள் மாற்றணும்னா எங்களுக்கு சஜஷன் கொடுங்க கமெண்ட்டில். அதுக்கும் சோறு திங்கிறதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லாதீங்க. சோறு தான் முடியும். ஆனால் அதனால தான் நாங்கள் சாப்பிட்றது சார். நிறையா இடத்துல காட்டுறதே கிடையாது. நிறையா பேர் கழிவு கழிவு ஊற்றுறீங்க வேறு. நான் நல்லா சாப்பிடுவோம் ரெண்டு பேருமே. ஸோ அதனால் இதுவே வந்து வினோத் ப்ரோ எங்களுக்கு தெரியாமல் அது எடுத்தார். சரி அதையும் வேணாம் மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நாங்கள் அதை போட்டுட்டோம். இல்லை செம்ம பசி வேறு. ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் கிளம்பி வந்தோம். தூக்கத்தில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்து தூங்கவும் இல்லை. எங்களுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. தூக்கத்துல அது கண் புகை அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடி கண்ண ஏரியா அப்புறம் போய் ஒரு ஒன் ஹவர் சும்மா தூங்கணும். அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு வந்தோம். முடியல எங்களால். அந்த அளவுக்கு டயர்டாயிடுச்சு. சாப்பாடுலாம் அருமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு குறைன்னா அந்த கேசரியில் கொஞ்சம் சுகரை தூக்கி போட்டாங்க போல இனிப்பு ஓவராயிடுச்சு. அள்ளி தள்ளிட்டாரு. இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சக்கரை பொங்கல், கிச்சடி, இட்லி, வெண்பொங்கல் செம்மையாக இருந்துச்சு. சட்னி சாம்பார் எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்தது எனக்கு. அந்த கேசரியை தவிர இது எல்லாமே செம்ம ஃபுல்ஃபில்டு. ஓகே மக்களே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நாங்கள் வந்து எல்லாருமே ஒர்க்கில் இருக்கோம். சண்டே ஒரு நாள் தான் எங்களால் வந்து இது பண்ண முடியும். அதனால் வேறு வழி இல்லை எங்களுக்கு. வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதான் சேஞ்ச் பண்ணிக்க பார்க்குறோம். கண்டிப்பாக. ஓகே மக்களே அதே மாதிரி இந்த செட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். பாய்.